நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அறநிலைத்துறை ஆணையருக்கு விதிக்கப்பட்ட ₹1,00,000 அபராதத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் மின்சார ரயிலில் தள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பிட்ட வார்டு ஒன்றிற்கு 7 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் கடந்த 6 மாதங்களில் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக சுமார் 23.25 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற தமிழக சட்டசபைக்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்தார். சட்டசபையில் இன்றைய அலுவல்கள் அனைத்து முடிந்த பின் சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவைக் கூட்டத்தை நாளை காலை 10 மணிக்கு ஒத்திவைத்தார். கன்னியாகுமரியில் ஆசிட் கலந்த குளிர்பானம் குடித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு கந்துவட்டி காரணமாக ஒரே குடும்பத்தினர் 4 பேர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சித் தலைவரை முடிவு செய்யும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தின் அனைத்து விமான எஞ்சின்களிலும் 1 வாரத்திற்குள் உரிய ஆய்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் ஊழல்வாதிகளாக மாறிவிட்டனர் என பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். கீவ் நகரில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தின. இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நேட்டோ அமைப்பின் அணு ஆயுத தாக்குதல் தடுப்பு ராணுவ பயிற்சி மேற்கு ஐரோப்பாவில் இன்று தொடங்கியது. தென்கொரியா வருடாந்திர ராணுவ ஒத்திகை பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. உக்ரைன் பெண்களை பலாத்காரம் செய்ய ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு வயகரா கொடுக்கப்படுவதாக ஐநா சிறப்பு பிரதிநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.